இந்தியாவுக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் போட்டியின் கடைசி நாளான இன்று இங்கிலாந்து அணி வெற்றி பெற 291 ரன் எடுக்க வேண்டியுள்ளது. லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்த போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்தியா 191 ரன்களையும் இங்கிலாந்து 290 ரன்களையும் எடுத்திருந்தன. போட்டியின் நான்காவது நாளான நேற்று 3 விக்கெட் இழப்பிற்கு 270 ரன் என்ற ஸ்கோருடன் இந்திய அணி தனது இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்தது. கேப்டன் விராட் கோலி 44 ரன்னில் ஆட்டமிழந்தார். சர்துல் தாக்கூர் 60 ரன்னையும் ரிஷப் பந்த் 50 ரன்னையும் எடுத்திருந்தனர். இதன் மூலம் 466 ரன்னுக்கு இரண்டாவது இன்னிங்ஸை இந்திய அணி இழந்தது. இதையடுத்து 368 ரன் என்ற இலக்குடன் இங்கிலாந்து அணி இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கியது. நான்காவது நாள் ஆட்ட நேர முடிவில் அந்த அணி விக்கெட் இழப்பின்றி 77 ரன்களை எடுத்திருந்தது. ஆட்டத்தின் கடைசி நாளான இன்று இங்கிலாந்து அணி 291 ரன்களை எடுக்க வேண்டியுள்ளது. இந்திய அணி வெற்றி பெற வேண்டுமானால் 10 விக்கெட்டுகளையும் வீழ்த்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது.